பழமையான வீடு, மூஞ்சில வச்சும் மண்ணை வச்சும் பண்ணியிருக்காங்க, மேலே கூரை போட்டிருக்காங்க. அஞ்சு தலைமுறைக்கு மேலே இருக்கும். இது வந்து ஆக்சுவலாக திப்பு சுல்தான் காலத்துலேருந்து படையெடுத்த காலத்துலேருந்து இந்த அகமலை உருவானது. இப்போ வந்து ஒரு சுமாராக ஒரு எனக்கு நம்ம தேனி மாவட்டத்தில் இருக்க அகமலைக்கு வந்திருக்கோம். பிதாமகன் படம் பார்த்துருக்கீங்களா? அது கழுதியில் சரக்கு கொண்டு போவாங்க. அது இந்த அது அதில் இந்த இடம் தெரியும். அகமல ஃபில்லா ரிசோர்ட் ஃபாரஸ்ட். இங்க வரதுக்கு மட்டும் யாருமே சாதனம் வாங்க முடியாது. ஃபாரஸ்ட் ஆபீசரோட பெர்மிஷன் வேணும். அப்படி பெர்மிஷன் வாங்க முடியலனா இந்த எஸ்டேட்டுக்காரங்க ஃப்ரெண்டாக இருந்தாங்களா, பெர்மிஷன் வாங்கி உள்ளே வந்துக்கலாம். இதான் தஞ்சிருக்கிற ரெசார்ட்டு. நாங்க வந்தனா ஜோர் மழை பெஞ்சிட்டு இருக்கேன், அதுல ஒரு சூடான காபி சாப்பிட்டு இருக்கேன். Thank you.
என்னென்ன மரம் இருக்கு, என்னென்ன செடி இருக்குன்னு காட்டுறேன். இது ஏலக்காய் செடி. இந்த ஏலக்காய் செடி தூர்லாம் காய் முளைக்கும். அங்கே ஏலக்காய் காட்டுக்குள்ள வெளியில் ஹாடாகவும் உள்ள இனிப்பாகவும் பலாபழம் இருக்க மரம் இதுதான். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி எப்பயும் ஒரு காஃபி சாப்பிடுவோம்ல, அந்த காஃபி தயாராக மரம் இதுதான். இந்த காஃபி கொட்டிய காயை போட்டு இந்த மிஷினில் அரைப்பாங்க. பிரியாணியில் கிராம்பு போடுவோம்ல, அந்த கிராம்போட மரம். பின்னாடி ஒரு சம்மவியும் இருக்கு, அதை பாருங்க. அகமலையில மிக உயரமான இடம் இதுதான். இந்த இடத்து பேரு கானல். அது மேலே குளம் இருக்கு, அதுல மாடுனா தண்ணி குடிக்கும். இந்த லொக்கேஷன் சூப்பராக இருக்கு பாருங்க. நம்ம முதல் பார்த்ததில் வந்து செடியில் முளைக்கும், இந்த ரோபஸ்டா காஃபி கொட்டை மரத்தில் முளைக்கும். அழகர் சாமி குதிரை படம் பார்த்துருப்பீங்களே, அந்த அகமல கிராமம் இதுதான். இதுதான் பழமையான வீடு, மூஞ்சில் வச்சும் மண்ணை வச்சும் பண்ணியிருக்காங்க. மேலே கூரை போட்டிருக்காங்க, குளிருக்கு இதமாக இருக்கும். உன் பேர் என்ன? ஜெயபாலன். எத்தனை ஸ்டாண்டர்டு? செவன்த் ஸ்டாண்டர்ட். ஸ்கூல் எங்க? சொக்கா கோயில் பக்கத்துல. நீங்கள் எப்போ இருந்துருக்கீங்க, எத்தனை தலைமுறையாக இருக்கீங்க? நாங்கள் வந்து இது அகமலை கிராமம் உருவாகி கிட்டத்தட்ட ஒரு 5 தலைமுறையாக இருக்கும், 5 தலைமுறைக்கு மேலே இருக்கும்.
இது வந்து ஆக்சுவலாக திப்பு சுல்தான் காலத்துலேருந்து படையெடுத்த காலத்துலேருந்து இந்த அகமலை உருவானது. இப்போ வந்து ஒரு சுமாராக ஒரு எனக்கு தெரிஞ்ச எங்கள் தாத்தா அப்பா அப்பா எல்லாமே இங்கே பிறந்தவங்க தான் அந்த மாதிரி உருவாயிருக்கு. இங்கே வருமானம் அப்படின்னு பார்க்குறம்போது எங்களுக்கு வருமானம் அப்படின்னு பார்க்குறம்போது காப்பி வாழை மிளகு சாகுபடி இது வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ சமீபத்தில் ஏலம் அப்படின்னு ஏலக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க, அது இங்கே தொழிலாக நடந்துக்கிட்டு இருக்கு. பட்டர் ஃப்ரூட்னு ஒன்று இருக்குது, அதாவது கொடைக்கானலில் விளையக்கூடிய ஒரு பட்டர் ஃப்ரூட் இப்போ அகமலையில் நாங்கள் உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். இது வந்து பொதுமக்கள் மத்தியில் வந்து நல்ல ஒரு ரீச்சாக இருக்குது. பட்டர் ஃப்ரூட் அதாவது அவகோடா அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி இருக்குது. அவ்வளோதான், எங்களுக்கு மெயின் வசதி அப்படின்னு பார்க்குறம்போது ரோடு வசதி வந்துருச்சு. மினிமம் ஒரு பஸ்ஸு எங்களுக்கு ஒரு மினி பஸ் மாதிரி ஒரு ட்ராவல் பண்ணால் ஒரு நல்லாயிருக்கும். ஒரு பேசஞ்சர் போய் வரணுன்னா ஒரு 100 ரூபாயிலேருந்து 500 ரூபா வரைக்கும் செலவாகுது ஒரு ஆள் போயிட்டு வர்றதுக்கு. இப்போ வந்து எங்களுக்கு வந்து ஒரு பஸ் வசதி அந்த மாதிரி உங்களால் முடியும் அப்படின்னு சொன்னால் செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் ஒரு ரிக்வஸ்ட் பண்ணி சொல்லி எங்களுக்கு அந்த பஸ் வசதியை எங்களுக்கு கொடுக்கலாம்.